ஜெய்மணி ஜெய்மணி டேய் மாப்ள என்னடா பாம்பு கடிச்சிருச்சுடா சூப்பரா எங்கடா 7-8 மைல் தள்ளி ஆவணியாபுரத்துக்கு வலது பக்கம் திரும்பி ஒத்தையடிக்கு போனா நஞ்சபுரம் ஒரு கிராமம் அந்த ஊர் முழுக்க பாம்பாட்டிங்க பாம்புங்க தான் ஊர் முழுக்க பாம்பு பாம்பாட்டிங்களா அட அங்க நாகப்பன் ஒரு பாம்பாட்டி பல தலைமுறையா பாம்பை வச்சுதான் அவங்களோட பொழப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாம்பு கூட தான் குடும்பமே நடத்துறாங்கன்னா பாத்துக்கிய நம்ம குளிக்க போகும்போது டவல் போட்டு போவோம் பாத்திருக்கியா அந்த மாதிரி என்கிட்ட பேச வரும்போது பாம்பை கழுத்துல போட்டு வராண்டா அவங்க கிட்ட விஷமுள்ள பாம்புங்க விஷம் இல்லாத பாம்புங்க வித்தை காட்டுறதுக்கு வளர்க்கறது கோவிலுக்கு வளர்க்கறது சர்க்கஸ்க்கு சினிமாவுக்கு விற்கிறது ஏன் செல்லமா வளர்க்கறது கூட சில பேர் பாம்பு வாங்கிட்டு போறாங்கன்னா பாத்துக்கிய எனக்கு அப்படியே அதிர்ச்சியா இருந்ததுடா டேய் நமக்கு தேவை பிறந்ததுல இருந்து விஷம் கக்காத விஷ பாம்பு இருக்கு எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன் அப்படி ஒரு வயசான பாம்பு இருக்குன்னு என்கிட்ட சொன்னான் ஷபாஸ்டா சூப்பரா ஆனா அவன் கொஞ்சம் ரொம்ப பிஸி பாதி நாள் ஊர்ல இருக்க மாட்டான் பாம்பு கூட நம்ம பிடிச்சிடலாம் ஆனா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா விடுறா அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் ஆனா ஒண்ணு ஜெயமணி பிறந்ததுல இருந்தே விஷம் கக்காத பாம்புனா அதுக்கு கோபம் அதிகம் வீரியம் அதிகம் வயசும் அதிகம் விஷம் கக்காதனால அதுக்கு ஆயுசும் அதிகமா இருக்கும் அதனால பணமும் கொஞ்சம் அதிகமா தர வேண்டியிருக்கும் செலவு அதிகமாகும் கொஞ்சம் பாத்துக்கோ டேய் இதெல்லாம் ஒரு செலவாடா நாகமணியா கைக்கு வந்துட்டா நான் ராஜாடா என்னது நாகமணியா டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏய் ஏதோ நாகமணின்னு சொன்னா அது பொண்ணோட பேரா சரி நீ கிளம்பு டேய் போடா சரி சரி வர தெரியல நம்மளும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது யாராவது நம்மள பார்த்துட்டா தம்பி டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயோ அதெல்லாம் அம்பிகா அம்மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்னம்மா தங்கச்சி இன்னும் காணோம் நடு வீட்ல உட்கார்ந்துகிட்டு நான் வேற உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி இவ எங்க போனானே தான் தெரியல மளிகை சாமான் வாங்க தான் போனா ஒருவேளை கோயில்ல போய் உட்கார்ந்துட்டாளா இல்ல வேற எங்கயாவது போயிருக்காளா அவளுக்கு இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாது தம்பி சரிமா அப்ப நான் உன பண்றேன் இந்த ஊர்ல பம்ப் செட் மெக்கானிக் பாண்டிகன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னலமா அவர்ட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் தங்கச்சி வந்தா சொல்லுங்க முருகன் வந்தான்னு சொல்லி அம்சவேணி பையன்னு சொல்லுங்க அதுக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷப்படும் காத்திருந்த நேரத்துல நீங்க ஒருவா சாப்பிட்டு போயிருக்கலாம் எங்க வீட்டு பொண்ணை நீங்க உங்க ஊர்ல அவ்வளவு பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒருவா சோறு போட மாட்டமா நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரியுமா நான் போயிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துடுமா வாங்க தம்பி அப்பாடா ஒரு வழியா கிளம்பிட்டான் தொலை தீந்தது ஷாலினி என்னம்மா இங்க வா போன தடவை மிளகாவ திப்பி திப்பி அரைச்சு கொடுத்துட்டான் இந்தா இந்த தடவையாவது நல்லா நைஸா அரைச்சிட்டு வா மா ஒரு போர்வை கொடு போத்திட்டு போய் யாருக்கும் தெரியாம நைஸா அரைச்சிட்டு வர ஓட்டேனா
வர வர வாய் நல்லா நீளுது. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்பேச்சு. போடி. வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? மல்லிகை கடைக்கு. எங்க இருக்க மல்லிகை கடைக்கு? தோ தெரு முனையில தான். ஏ ஓ ஒண்ணு இல்ல, போங்க மா. ஈஸ்வரி வந்தாச்சு, போங்க. ஏமா, எங்கம்மா போன? மல்லிகை கடைக்கு தான் ஏத்த. அப்படியே வயித்து வலி இருந்தது, அத அப்படியே வயிற்றுக்கிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்? இல்லம்மா, உங்க ஊர்ல இருந்து உன்னை தேடிட்டு முருகன் ஒருத்தர் வந்திருந்தாரு. முருகன் யாரு? ஏதோ அம்ச அம்சவேணியம்மா. சொல்லுங்க. அவரேதான் உனக்காக இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவங்க அம்மா வேற ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காங்களாமா? நல்லது ஏத்த. என்னது? இல்ல, அதான் அண்ணா வந்துட்டு போனார்ல, அது நல்லதுன்னு சொன்னேன். உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாரு, திரும்பி வரேன்னு சொல்லிருக்காரு. வருவாரோ மாட்டாரோ? வர மாட்டான். அந்த தம்பி குரல் மாதிரியே இருக்கு. திரும்பி வந்துட்டார் போல இருக்கு. சொல்லி வாய முடல. தம்பி, தம்பி வந்துட்டானே, நல்லா மாட்டிக்கிட்டனே. வாப்பா, ஈஸ்வரி வந்துட்டா. ஆமாமா, நானும் போற வழியில சின்ன தங்கச்சி பார்த்தேன், ஈஸ்வரி வந்துட்டான்னு சொன்னா. அதான் சரி, பாத்து போலான்னு வந்தம்மா. சரி சரி, வாங்க உள்ள வாங்க. நல்ல வேளை தம்பி, நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்க. ஈஸ்வரி, என்ன இது, இங்கதானே இருந்தா? ஈஸ்வரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஈஸ்வரி, என்னம்மா உள்ள போய் கதவு சாத்திக்கிட்ட? அப்படியா? அந்த தம்பி வந்திருக்கம்மா, கால உட்காந்துருக்கு. சரி ஏத்தா, நீங்க போங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். சரிம்மா. தம்பி, நான் அவகிட்ட சொல்லிட்டேன், இத வந்துருவா. சரிங்கம்மா. கொஞ்சம் ஈஸ்வரி வர சொல்லுங்களே. நான் தான் ஈஸ்வரி. இல்ல, நீ ஈஸ்வரி இல்ல. நான் தாண்டா ஈஸ்வரி.
மரியாதையா ஓடி போயிடு, இல்ல செத்துருவ. நீ யாரு? நீ சரி இல்ல என்னங்க? அம்மா டேய் கொத்தாதடா. இங்க பாரு என்ன பாருடா, என் கண்ண பாரு. ஈஸ்வரி என்ன பேசாம நிக்கிறீங்க? என்ன தம்பி, ஈஸ்வரிய பார்த்ததும் வாயடிச்சு போயிட்டீங்க? அது வந்து என்ன சொல்ல வராரு? தம்பி இதான் ஈஸ்வரி, பேசுங்க. அது என் மேல முருகனனுக்கு ரொம்ப பாசம், அதான் அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இப்படி வாயடிச்சு போயிட்டாரு. அடிக்கடி இவருக்கு இப்படி ஆயிடும் ஏத்த, திடீர்னு பேச முடியாது, அப்படி ஒரு நோய். ஆமா, முகையே பெயரஞ்ச மாதிரி இருக்கு, ஏதோ சொல்ல வர்றாரு போல இருக்கே. ஆமா ஏத்த, அவர் என்னையும் ஊருக்கு கூப்பிடுறாரு ஏத்த. ஆஸ்பத்திரியில அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கூட மாட இருந்து பாத்துக்கணுமா? நான் எப்படி ஏத்த போக முடியும்? உன்கிட்ட ஏதோ பேசணும் தானே வந்தாரு, இப்ப உன்னை எதுக்கு ஊருக்கு கூப்பிடுறாரு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. தம்பி ஈஸ்வரி கிட்ட பேசலையா? என்னடி இது, அந்த தம்பி அவ வர வரைக்கும் குழால இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருந்தா, இப்ப அப்படியே திகில் அடிச்ச மாதிரி போறா. அதான் எனக்கும் ஒன்னும் புரியலம்மா. சரி விடு, அவ பிரச்சனை அவளே பாத்துக்குவா. அவ கஷ்டத்தை நம்ம முன்னாடி காட்டிக்க விரும்பாம அவனை கூட்டிட்டு போயிட்டா, அதுவும் நல்லதுக்குதா. அவனை அனுப்பிட்டு வருவா, நீ போய் உன் வேலையை பாரு, போ. கொன்னுட்டேன். இப்ப அடுத்தது ஒன்னையும் கொல்ல போற, அதனாலதான் அந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னேன். நான் நாகமணி மாலை. அப்படின்னா யாருன்னு தெரியுமா? அந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்குடா? உயிரோட இருக்கணும்னா ஓடி போயிடு. என்ன விட பெரிய சண்டியரு என் ஊர்ல எவனும் கிடையாது.
மொத்த பொம்பளை நீ என்ன பயமுறுத்துறியா? இத பாரு, என்ன சுத்தி நல்லா பாரு. என்ன முள்ளுக்காடு உதறு, இங்க நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு சத்தம் வெளிய கேட்காது. என்னது இங்க? நான் உங்ககிட்ட மாட்டலடி, நீதான் என்கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்க. உன்னை இப்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ நான் கெடுக்க போறேன். எப்படி உன் வசதி? நினைச்சது நடத்து வேண்டா. தனியா ஒரு பொண்ணு கிடைச்சதும் ஆம்பளை திமிர்ல துள்றியா? என்ன அழிக்கணும், காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறத யாரா இருந்தாலும் சரி, அது நீயா இருந்தாலும் தில்லை குடும்பமா இருந்தாலும் அந்த மகாலட்சுமியா இருந்தாலும் சரி, நான் அவங்கள அழிக்காம விடமாட்டேன். இந்த நாக மணிமாலைய யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுடா. பண்றது ரொம்ப தப்பு. யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ யாரு, உன் முன்னோடிகள் யாரு, உன் பூர்வீகம் என்ன, நீ எதுக்காக கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்க, நீ யார தேடி வந்திருக்க, எந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்க? மகா சிவராத்திரி அன்னைக்கு நீயும் உன் பூர்வ ஜென்ம புருஷன் ஆரியனோட சேர்ந்து நீயும் உன் புருஷனும் நாகங்களா மாறி அந்த தில்லநாதன் குடும்பத்தை என்ன பண்ண போறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது ஏன் இல்ல? இந்த எல்லக்குள்ள யார் வந்தாலும் எனக்கு தான் முதல்ல தெரியும். நீ தப்பான எண்ணத்துல தப்பான நோக்கத்துல வந்திருக்க. மரியாதையா திரும்பி போயிரு.